ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுகும்பட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு க்வெஸ்சன் வந்துச்சு. ஸோ நிறைய க்வெஸ்சன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. ஸோ அதில் ஒரு க்வெஸ்சன், ஒரு டாபிக் எடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக். ஸோ இந்த டாபிக் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ தெரிஞ்சவங்களுக்காகவும் இந்த தெரியாமல் இருக்கிறவங்களுக்காகவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ வந்துட்டு 12th படிச்சுட்டு இருக்கீங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு டிகிரி எடுத்து படிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்ன டாபிக் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் வந்துருக்கீங்க அப்படின்னா, பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலோட நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. ஸோ இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் வந்து தொடர்ந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். நீங்கள் உங்கள் சப்போர்ட்டை வந்துட்டு சப்ஸ்கிரைப் மூலமாக கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, தொடர்ந்து அந்த ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ இப்போ நம்ம அந்த க்வெஸ்சனுக்குள்ளே போயிடலாம். ஸோ அவங்க கேட்ட நிறைய கேள்வியில் முதல் கேள்வி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹானர் டிகிரி அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டாங்க. ஹானர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அந்த ஹானர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஹானர்ஸுக்கும் நார்மல் டிகிரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்துட்டு இந்த ஹானர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டோம். ஹானர்ஸ் டிகிரிக்கும் நார்மல் டிகிரிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோவை பார்த்துடலாம். ஸோ இந்த ஹானர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஆரம்பத்துலேருந்தே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. நார்மல் டிகிரி அப்படிங்கிறதும் ஆரம்பத்துலேருந்தே இருக்குது. ஸோ எல்லா டிகிரியுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பிஎஸ்சி டிகிரி எடுத்துக்கிறோம் இல்லை ஒரு பிஏ டிகிரி எடுத்துக்கிறோம், இதெல்லாம் அவருடைய டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு. ஸோ இந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹானர்ஸ் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஒரு பிஏ ஹானர்ஸாக இருக்கட்டும், பிகாம் ஹானர்ஸாக இருக்கட்டும், இல்லை பிஎஸ்சி ஹானர்ஸ். ஸோ இப்படிங்கிற இந்த ஹானர் டிகிரி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதோடைய ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 படி இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் வந்துட்டு 4 இயர்ஸ் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் ஹானர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4 இயர்ஸாக இருந்துச்சா அப்படின்னா, ஆமாம் 4 இயர்ஸாக இருந்துச்சு. ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது 3 இயர்ஸ் கோர்ஸாக வந்துட்டு நம்ம கூட நினச்சிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. பட் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரூல் படி வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹானர்ஸ் டிகிரி அப்படிங்கிறது ஒரு 4 இயர்ஸ் டிகிரியாக வந்துட்டு என்ன செய்யணும், 4 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய டிகிரி கோர்ஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்க அப்படின்னா வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சுப்பீரியர் டிகிரி அப்படின்னு சொல்லலாம். நார்மல் டிகிரிக்கும் மேலே ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிஃபைடாக இருக்கக்கூடிய ஒரு டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பேசிஸ்டு. ஏன்னா ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் பேசிஸாகவும் ஒரு ரிசர்ச் பேசிஸாகவும் நெக்ஸ்ட்டு லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டடி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹானர்ஸ் டிகிரி அப்படின்னு சொல்லக்கூடியது. நார்மல் டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அது இந்த ரிசர்ச் ஓரியன்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்காது, தியரட்டிக்கல் ஓரியன்டாக தான் இருக்கும். நார்மல் டிகிரி அப்படிங்கிறது ஒரு 3 இயர் டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு டிகிரி. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்டேஜ், இப்போ ஹானர்ஸ் டிகிரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு மோர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் நார்மல் டிகிரியை காட்டிலும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டிகிரிக்கு தியரட்டிக்கல் லெவல் அப்படிங்கிறதுனால வேலையில் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக கொடுக்குறாங்க. இல்லை நீங்கள் ஹானர்ஸ் டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது நிறைய ரிசர்ச் பேஸ்டு ஓரியன்டாக இருக்கிறதுனால வேலை கிடைக்கிறதுல ஈஸியாக என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹானர்ஸ் டிகிரி இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரே நேரத்தில் 2 சப்ஜெக்ட் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். 1 or 2 சப்ஜெக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேஜராக வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ், அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் இந்த மாதிரி 2 மேஜர் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், இல்லை கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற எழுதி செஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். பட் இந்த நார்மல் டிகிரியை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சப்ஜெக்ட் தான் உங்களால் மேஜராக எடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பாட்னி படிச்சிங்கன்னா பாட்னி மட்டும் தான் உங்களால் படிக்க முடியும், அந்த டிகிரி தான் மட்டும் வாங்க முடியும். பட் இந்த ஹானர்ஸ் டிகிரி அப்படின்னு எடுத்துக்கும்போது உங்களுக்கு திறமை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். 2 சப்ஜெக்ட்டையும் எடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிச்சு 2 டைப் ஆஃப் டிகிரி வந்துட்டு இன்டெகிரேட்டட் டிகிரியாக கூட என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஹானர்ஸில் இருக்குது. இது அப்ராடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய இந்த மாதிரி 2 டிகிரி வந்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹானர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு அப்படிங்கிறது செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னால் யார் கூட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டியோட ஹானர்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியோட படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் டிகிரி அந்த காலேஜஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃபாரின் காலேஜஸோடைய இது வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க, அஃபிலியேட்டடாக இல்லை கம்பைண்டாக இருக்குது அப்படின்னா கம்பைண்டாக ப்ரோக்ராம் ஒரு சில ப்ரோக்ராம்லாம் பண்ணுவாங்க, ஒரு சில டிகிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் அந்த யூனிவர்சிட்டிக்கான இதை எக்ஸாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதிக்கலாம் ஹானர்ஸ் டிகிரியில். பட் நார்மல் டிகிரியில் என்ன செய்ய முடியாதுன்னா அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிற ப்ராசஸ் கிடையாது.
இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடானது. ஹானஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைலி டேலண்டடான ஸ்டூடெண்ட்ஸால் மட்டும்தான் படிக்க முடியும். ஏன்னா நிறைய ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கும், சப்ஜெக்ட் டஃப்பாக இருக்கும். ஒன் ஆர் டூ சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படிங்கும் போது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக கூட ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதை செலக்ட் பண்ண முடியும். இல்லை நான் ஆவரேஜாக தான் இருக்கேன் என்னால் எவ்வளோ தான் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நார்மல் டிகிரி எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்குது, பட் இது எங்க கிடையாது அப்படின்னு இந்த நார்மல் டிகிரியில வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் சயின்ஸ் ஓரியன்ட் சப்ஜெக்ட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இருக்குது. நான் சயின்ஸ் மேஜர் ஆர்ட்ஸ் மேஜர் அப்படின்னு எடுத்துக்கும்போது அங்கே என்ன கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டெசர்டேஷன் இந்த ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளவா கிடையாது. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹானஸ்க்கும் நார்மல் டிகிரிக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். ஸோ நார்மல் டிகிரி அப்படிங்கிறது ஹானஸை காட்டும் கொஞ்சம் கீழே, ஹானஸ் டிகிரி எடுக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஃபோர் இயர்ஸ் ரிசர்ச் பேசிஸ்டு டூ ஆர் மோர் சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், ஃபாரின் யூனிவர்சிட்டியோட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேட் பண்ணிக்கலாம், அந்த யூனிவர்சிட்டியோட செமஸ்டர் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், வேலையில் ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்குறாங்க. நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பிஏ டிகிரி இல்லை பிஎஸ்சி டிகிரி படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஹானர்ஸ் டிகிரி எந்த காலேஜஸ்லையாவது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணாங்க அப்படின்னா அதை சூஸ் பண்ணி படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நம்ம வீடியோவில். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு வந்துட்டு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுடைய நேம் வந்து துணுக்கு முட்டை, அதுக்கு உங்களுக்கு சப்ஸ்கிரைபை மறக்காமல் பண்ணிவிடுங்க. நம்மளுடைய அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கட்டாயமாக என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையானது கேளுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.